ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் பார்ப்போம் டாபிக் என்னன்னா, பிஹெச்பியும் மைஎஸ்கியூலையும் கனெக்ட் பண்ணி எப்படி டேட்டா பேஸில் வந்து பிஹெச்பியோட இன்ட்ராக்ட் பண்ண வைக்க போகிறோம், இல்லை ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ பேசிக்காக வந்து டேட்டா பேஸ்னால் நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டாஸ் வந்து இன்சர்ட் பண்ணுவோம், இல்லை இருக்கிற டேட்டாவை வந்து செலக்ட் பண்ணி வியூ பண்ணுவோம், இல்லை டேட்டாஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம், இல்லை டெலிட் பண்ணுவோம். இதெல்லாமே பேசிக்காக எஸ்கியூல நடக்கிற ஆப்ரேஷன்ஸு. ஸோ பிஹெச்பியையும் எஸ்கியூலையும் கம்பைன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதை ப்ராசஸ் பண்ணுறோம் டேட்டா பேஸோட அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப பாப்புலர். இன்டர்நெட்டில் நம்ம பிஹெச்பி வச்சு டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணுறப்போ மைஎஸ்கியூல் தான் ரொம்ப பாப்புலர். ஸோ இந்த கனெக்ஷன் க்ரியேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு, அதுதான் இங்கே ப்ளக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்து பிஹெச்பியும் மைஎஸ்கியூலையும் கனெக்ட் பண்ணிட்டோம்னா, நம்ம என்ன பண்ணலாம், இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிற மாதிரி கிளையண்ட்டுக்கு வந்து நம்ம அனுப்பிச்சிக்கலாம். ஸோ அது வந்து நம்ம எப்படி பண்ணணும், அதுக்கு வந்து பார்த்தோம்னா, நமக்கு வந்து ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, இது எல்லாமே 5.00க்கு அப்புறம் தான் பிஹெச்பியில் வந்துச்சு. மைஎஸ்கியூஐ அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது பிஹெச்பியில், அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், மைஎஸ்கியூலையும் பிஹெச்பி கனெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணணும் நான் டேட்டா பேஸோட, அதுக்கு வந்து இந்த கனெக்ட்டுங்கிற இந்த ஃபங்க்ஷன் இருக்குது. நான் ஒன்ஸ் கனெக்ஷன் முடிஞ்சிச்சு, எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, க்ளோஸ் பண்ணணும்னா அதுக்கு மைஎஸ்கியூலை க்ளோஸ் இருக்குது. ஸோ நான் பர்டிகுலர் டேட்டா பேஸ் செலக்ட் பண்ணணும்னா அதான் செலக்ட் டிபிங்கிறது. அஃபெக்டட் ரோஸ்னால் நான் குறிப்பிட்ட ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் கொடுத்த அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அஃபெக்ட் ஆச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக. கனெக்ட் பண்ணும்போது ஏதாவது எரர் ஜென்ரேட் ஆச்சுன்னா அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக கனெக்ட் ஆகிறது. ஃபெச் அசோசியேஷன் இது வந்து பார்த்தோம்னா, நம்ம கொடுத்த இதை வந்து ஃபெச் பண்ணிட்டு வரதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே வந்து பிஹெச்பி இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் மைஎஸ்கியூலோட கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கெல்லாமே நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும். ஸோ வேம் சர்வர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். லெஃப்ட் கிளிக் பண்ணோன்னா ஸோ இந்த மாதிரி வரும், நமக்கு எல்லாமே ரன் ஆகிட்ருக்கு. ஸோ இதில் பிஹெச்பி இருக்குது, நம்ம எஸ்கியூஎல் வேணும் நமக்கு. ஸோ மைஎஸ்கியூஎல் கன்சோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரூட்டு தான் வந்து யூசர் நேமு, ஸோ அதனால் பை டிஃபால்ட் ரூட்டு. எம்டியாக கொடுத்தோம்னா ஒரு ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து என்ன ஆயிடுச்சு, இன்ஸ்டால் ஆகிடுச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு நமக்கு. மைஎஸ்கியூல் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா மைஎஸ்கியூல் கனெக்ஷன் வந்து ஐடி வந்து 5 சொல்கிறாங்க. இப்போ மைஎஸ்கியூல் வெர்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா, இப்போ நான் செலக்ட்னு சொல்லிட்டு இல்லை ஷோ டேட்டா பேஸஸ்ன்னு சொன்னேன்னா, டிஃபால்ட்டாக என்ன டேட்டா பேஸ் வந்து இதில் இருக்குது அது எல்லாமே வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். செமிக்குள்ள கொடுக்கணும். ஸோ இதில் பார்த்தோம்னா டிஃபால்ட்டாகவே வந்து நான் கொஞ்சம் ஒரு சில இது ஒர்க் பண்ணியிருக்கேன், எக்ஸ்பென்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட், அந்த மாதிரி வந்து நான் ஆல்ரெடி வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சில இது. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து யூஸ் ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுங்கிறதுக்குள்ளே வந்து என்னோடய கண்ட்ரோல் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்து எனக்கு என்ன ஆகணும், டேபிள்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ டேபிள்ஸ் அதே மாதிரி செமிக்கொழுங்க எல்லாத்துக்குமே கொடுக்கணும். ஸோ மூணு டேபிள் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அந்த டேட்டா பேஸ்க்குள்ள. ஸோ இப்போ நம்ம அதுக்குள்ளே டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்பிளே பண்ண என்ன பண்ணணும், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். டேபிள் நேம் என்ன இருக்குங்க, ஸ்டூடெண்ட்டுன்னு இருக்குது. ஸோ நான் வந்து இது கொடுத்தேன்னா, நான் ஆல்ரெடி வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் வேல்யூஸ்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு ரோல் நம்பர், நேமு, ஏஜ்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கஸ்டமர்ஸ் லிஸ்ட்டு அது மாதிரி ஏறினாலும் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அப்போ கொடுத்தோம்னா கடைசியாக என்ன என்ன யூஸ் பண்ணுமோ அது வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதிலே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்து இன்னொரு என்ன இருக்குது, கஸ்டமர் இருக்குது, கஸ்டமர்ஸ்னு இருக்குது. ஸோ இது கொடுத்தோம்னா அதுக்குள்ளே என்ன இருக்குது, நான் போட்ட வேல்யூஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாமே இருக்குது. இது மாதிரி நம்ம என்ன டேட்டா பேஸ் வேணுமோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் பேசிக்காக மைஎஸ்கியூஎல் கன்சோல். வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம், வெளியே கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா பிஹெச்பி மைஎஸ்கியூல் தான் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து மைஎஸ்கியூலை கனெக்ட், மைஎஸ்கியூலை அதை வச்சு தான் வந்து எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ ஸோ இதுக்குள்ளே தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃபைல்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இண்டெக்ஸ்னு வச்சிடலாம். ஸோ இண்டெக்ஸ் டாட் இல்லை இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பி நம்ம விருப்பம்தான். ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன பண்ண போகிறேன், நான் பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா பிஹெச்பி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பிஹெச்பி
ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா மைஸ்கேலோட கனெக்ட் பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கனெக்ஷனுக்கு நான் வந்து ஒரு வேரியபிள் வேணும் எனக்கு. நான் வந்து என்ன பண்ணுறேன், கனெக்ஷனுக்கு வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அது வந்து ஃபங்க்ஷன். ஸோ மை எல்ஐ, அதுக்கப்புறம் என்ன ஆகணும் எனக்கு, கனெக்ட் அண்டர் ஸ்கோர் கனெக்ட். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு என்ன இருக்குது, ஹோஸ்ட் நேம், யூசர் நேமு, பாஸ்வேர்டு, டேட்டா பேஸ், இந்த நாலு ஆர்குமெண்ட் வந்து அது வந்து மெயினாக பாஸ் பண்ணோம், மற்றதெல்லாம் ஆப்ஷனல். ஸோ இப்போ நான் என்ன பண்ணோம், இதுக்குள்ளே நாலு ஆர்குமெண்ட் வந்து நான் பாஸ் பண்ணோம், ஹோஸ்ட் நேமு, யூசர் நேமு, அதுக்கப்புறம் டேட்டா பேஸு, இது வந்து நான் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணோம், ஹோஸ்ட் நேமு. ஸோ ஹோஸ்ட் நேம் என்னென்னா அதுக்கு முன் நம்ம டைரெக்டாக இங்கேயே வந்து லோக்கல் ஹோஸ்ட்னு சொல்லிக்கலாம், அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம், நம்ம இங்கே ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஸோ இது வந்து யூசர் நேம் வந்து ரூட்டு, பாஸ்வேர்டு வந்து எதுவும் கிடையாது, எம்டியாக தான் இருக்கும். ஸோ டிபி நேம் வந்து பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்டுன்னு நம்ம ஒரு டிபி பார்த்தோம், அந்த ஸ்டூடெண்ட்டில் இருக்கிற கண்டென்ட் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டூடெண்ட்டு என்ன பண்ணணும், இந்த ஆர்குமெண்ட் எல்லாத்தையும் வந்து இதுக்குள்ளே பாஸ் பண்ணணும். ஸோ MySQLi கனெக்டுக்கு வந்து கனெக்ஷனுக்கு வந்து கொடுத்துட்டோம். ஸோ ஒன்ஸ் வந்து கனெக்ஷன் வந்து ஆகலைன்னா நமக்கு என்ன ஆகணும், அது எரர் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இஃபில் MySQLi கனெக்ட் எரர் என்ஓ, இது வந்து பார்த்தோன்னா எரர் வந்துச்சுன்னா நமக்கு வந்து ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணோம், அதுக்கு தான் வந்து இது. ஸோ வேல்யூ இருக்குன்னா நம்பர் வரப்போதா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எரர் இருக்குன்னா எனக்கு வந்து இங்கே வந்து வேல்யூ வரும், எரர் இல்லைன்னா ஜீரோன்னு வரப்போகுது, இல்லை ஏதோ ஒன்று நடக்கப்போகுது. ஸோ எனக்கு எரர் வந்துச்சுன்னா என்ன எரர் நான் வந்து எக்கோ பண்ணோம். ஸோ அப்போது எக்கோவில் நான் என்ன சொல்ல போகிறேன், நாட் எஸ்டாப்ளிஷ்டு, இல்லைன்னா கனெக்ஷன் ஃபெயில்டு, அந்த மாதிரி ஏதாவது வந்து நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். என்ன பண்ண போகிறேன், அந்த எரர் என்னவோ அந்த எரரையும் நான் வந்து கன்கேட் பண்ணி இங்கே வந்து நான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ SQLi கனெக்ட் எரர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த எரர், ஸோ இந்த ஃபங்க்ஷனோ என்ன பண்ணுறா, கனெக்ஷன் ஃபெயில்டுன்னு சொல்லிட்டு என்ன எரரோ அந்த எரரையும் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு இது ஒரு இது ஃபஸ்ட் பேசிக்காக கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சான்னு செக் பண்ணுறோம். எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஒரு எக்கோ வேணால் கொடுத்துக்கலாம், கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்டு சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. ஸோ டேட்டா பேஸ் சொல்லியாச்சு, நேமு, இப்போது என்ன பண்ணோம், குவரி நான் என்ன குவரின்னு நான் சொல்லணும். ஸோ குவரி என்னது எனக்கு, அந்த டேட்டா பேஸ்க்குள்ளேயே ஸ்டூடெண்ட்னு நம்ம ஒரு டேபிள் பார்த்தோமா, அதுலேருந்து கண்டென்ட் வந்து எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ செலக்ட் பேசிக் எக்ஸாம்பிள்ங்கிறனால நம்ம இது பண்ணுறோம், வேணும்னா நம்ம வேணுங்கிற மாதிரி எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்க போகுது, என்ன ஃபங்க்ஷனு, MySQLi கனெக்ட் கிடையாது, MySQLi இடத்துல எனக்கு என்ன ஆகணும், குவரி வந்து ரன் ஆகணும். ஸோ குவரி MySQLi குவரி அதுதான் ஃபங்க்ஷனு, அந்த ஃபங்க்ஷனில் ரெண்டு ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒன்று வந்து நமக்கு என்னது கனெக்ஷன் என்னவோ அந்த கனெக்ஷனு, அந்த கனெக்ஷனுக்கு இந்த குவரி என்னவோ அந்த குவரியை பாஸ் பண்ண போகிறேன். இதுக்கு என்ன ஆகும் எனக்கு, MySQLi குவரிக்கு எனக்கு வந்து ஒரு ரிசல்ட் வரும். ஸோ அந்த ரிசல்ட்டை நான் என்ன பண்ணணும், இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ
நான் என்ன பண்ணணும், எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ்ன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக ஏன்னா அந்த ரிசல்ட்லாம் டிஸ்பிளே பண்ணணும்ல ஒன்று ஒன்றா. ஸோ ரோஸ் வந்து எனக்கு வேணுமா, ஸோ MySQLi அண்டர்ஸ்கோர் நம் நம்பர் ஆஃப் ரோஸ், நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து என்ன ஆக போகுது எனக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ இது வந்து என்னது, இந்த ரிசல்ட்டில் தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால் இந்த ரிசல்ட் ஆர்குமெண்ட்டை இதுக்கு பாஸ் பண்ணேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நம்பர் ஆஃப் ரோஸ் என்னென்னு வந்துடும். ஸோ நான் அதுக்கடுத்து என்ன ஆகணும், லூப் வந்து டேட்டா பேஸில் வந்து பார்த்தோம்னா நமக்கு என்னென்ன இருக்குது, என்ரோல்மெண்ட் இ கேப்ஸ், என்ரோல்மெண்ட் நம்பரு, நேமு, ஏஜ், அது மூணு தான் வந்து ஸ்டூடெண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தான் ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வைல்ட் ரோஸ்க்கு பதிலாக இஃப் கொடுத்துடலாம். ஸோ இஃப் ரோஸில் வந்து வேல்யூ இருந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆகணும், நான் வந்து ஈச் ஒரு ஒரு ரோவாக எடுத்து அதோட வேல்யூ வந்து நான் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இடத்துல எனக்கு வந்து ரோஸ் கிடையாது, எனக்கு வந்து ஈச் ரோ வந்து ஃபெச் பண்ணணும். ஸோ அதை நான் எப்படி ஃபெச் பண்ணுவேன், MySQLi அண்டர். ஸோ ரிசல்ட் வந்து நமக்கு என்ன இருக்குது, ரிசல்ட்டுங்கிறதுலேருந்து என்ன பண்ண போகிறோம், ஈச் ரோ ஒரு ஒரு ரோவாக வந்து ரோஸ் இருக்கிற வரைக்கும் ஒரு ஒரு ரோவாக ஃபெச் பண்ண போகிறோம். ஃபெச் பண்ணிவிட்டு என்ன ஆகும், எனக்கு இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன பண்ணணும், நம்ம ஒரு ஒரு ரூபா ஃபெச் பண்ணி டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே பண்ணணுமா. ஸோ எக்கோவில் வந்து நம்ம என்ன கொடுக்கணும், இந்த இடத்துல எனக்கு ஃபஸ்ட்டு அந்த என்ரோல்மெண்ட் நம்பர் என்னவோ அதை நான் சொல்லணும். ஸோ என்ரோல்மெண்ட் கொடுத்துட்டு இப்போ இங்கே என்ன பண்ணால் நான் அதை கன்கேட் பண்ணணும். ஸோ டாலர் ரோவில் தான் வந்து இந்த வேல்யூ இருக்குது, அதில் அது ஆக்சுவலாக அரே. ஸோ அந்த அரேயில் என்ன ஆகணும், எனக்கு என்ரோல்மெண்ட் நம்பர் தான் எனக்கு வந்து வேணும். ஸோ என்ரோல்மெண்ட்லாம் கொடுத்துட்டு டாட் கொடுத்தோம்னா இது வந்து கட் ஆகிடும். என்ரோல்மெண்ட் நம்பருக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு டாட் கொடுத்துட்டு இது வந்து கன்கேட்னேஷனுக்காக யூஸ் பண்ணுறது PHP பொறுத்த வரைக்கும். ஸோ எனக்கு வந்து பிரேக் ஆகணும், இல்லைன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும்னா ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம், நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். அப்படி இது வேண்டாம், ஸ்பேஸ் இது வேண்டாம்னா இது கொடுத்துக்கலாம். ஃபைனலாக ஒரு வாட்டி மட்டும் வந்து பிரேக் பண்ணிக்கலாம், அது நம்ம விருப்பம் தான். ஸோ இப்போ என்னது, எனக்கு என்ரோல்மெண்ட் நம்பரு அந்த ரோலேருந்து என்ன ஆகும், எனக்கு என்ரோல்மெண்ட் நம்பர் வேணும். ஸோ இந்த இடத்துல ஃபெச் ரோக்கு பதிலாக ஃபெச் அரே கொடுத்துக்கலாம். அரே கொடுத்தோம்னா அரே ஃபார்மேட்டில் வர, இது ரோனா ரோ ஃபார்மேட்டில் வரப்போகுது. ஸோ நான் அதை என்ன பண்ணணும், அரேன்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு என்ன ஆகும், அரே ஃபார்மேட்டில் ஃபெச் ஆகும். ஸோ அப்போ நான் அரேலேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இப்படி தானே ஆக்சஸ் பண்ணுவோம், இந்த பர்டிகுலர் ஐடியோட வேல்யூ வந்து எனக்கு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்ல போகிறோம். ஸோ இது ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். என்ரோல்மெண்ட் நம்பர் அடுத்தது என்ன இருக்குது, நேமு, ஏஜ் ரெண்டு வேல்யூ தான் இருக்குது. ஸோ அதை ரெண்டு மட்டும் ஆக்சஸ் பண்ணால் போதும். ஸோ அதே மாதிரி காப்பி இந்த இடத்துல எனக்கு ஃபைனலாக என்ன ஆகணும், பிரேக் ஆகணும். ஸோ பிரேக்குக்கு நான் இங்கே கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த இடத்துல எனக்கு என்னது, நேமு. ஸோ ஸ்டூடெண்ட்டுன்னு கூட முன்னாடி நேமுக்கு என்ன கேபிட்டல், ஏவும் கேபிட்டல் ஏஜுக்கு. ஸோ அப்போ அது மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நேம் கரெக்டாக அதை கூப்பிட்டா தான் அந்த வேல்யூ வந்து ஆக்சஸ் ஆகும். ஸோ ஏஜ். ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து கனெக்ட் பண்ணுறோம், பண்ணிவிட்டு எரர் இருக்கான்னு செக் பண்ணுறோம். எரர் இருந்தால் எரர் என்ன எரரோ அதை டிஸ்பிளே பண்ணுறோம். இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், குவரியை போட்டு அந்த குவரிக்கு ரிசல்ட் ஃபெச் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து எத்தனைன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த ரோஸ் இருக்கிற வரைக்கும் வேல்யூஸ் வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு அரையவாக ஃபெச் பண்ணி ஃபெச் பண்ணி அரே ஃபார்மேட்லேருந்து எடுத்துகிட்டு எக்கோலேருந்து ப்ரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணோம், கனெக்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ MySQLi வந்து மெத்தடு. ஸோ இந்த இடத்துல கனெக்ஷன் வந்து என்னென்னு சொல்லணும்.
கனெக்ஷன் என்னது எனக்கு என்னென்னு தான் வந்து வச்சுருக்கேன் கனெக்ஷனை. ஸோ அந்த கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் பேசிக்காக வந்து பிஹெச்பியில் எப்படி மைஎஸ்கியூல் வந்து லிங்க் பண்ணுறதுன்னு. ஸோ இது வந்து ரன் பண்ணிடலாம். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் பிஹெச்பியில் என்ன இருக்குது, பிஹெச்பி மைஎஸ்கியூல் நம்ம க்ரியேட் பண்ண ஃபோல்டர் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணலாம், நம்ம வந்து அந்த இதுலேருந்து வேல்யூஸை ஃபெச் பண்ணிட்டோமா. ஸோ என்ரோல்மெண்ட் நம்பரு, கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லி, என்ரோல்மெண்ட் நம்பரு, நேமு, ஏஜ். ஸோ இங்கே ஒரு பிரேக் கொடுத்துட்டோம்னா எல்லாம் கரெக்டாகிடும். கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. நமக்கு என்ரோல்மெண்ட் நம்பரு, நேமு, ஏஜ்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸோட வேல்யூஸ் எல்லாமே வந்து நம்ம அதுக்கப்புறம் HTML யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நமக்கு வேணுங்கிற மாதிரி இதை CSSலாம் யூஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக இதுதான் வந்து எப்படி PHPல MySQL வந்து லிங்க் பண்ணி வேல்யூஸ் வந்து டேட்டா பேஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறோங்கிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யாருக்கு யூஸ் ஆகும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இஃப் ஹேவ் எனி டவுட் இல்லை நான் டாபிக் எடுத்து பேசணும் அதை காமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஐ வில் கோ லுக் அட் இன் போஸ்ட் மோர் வீடியோஸ் பேசுகிறேன். தேங்க்யூ.